வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ஒன்று தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது ஸ்ரீலங்காவில் சரியான ஃபேமஸான ஒரு ஸ்வீட். இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அந்த நேரத்தில் செலவும் குறைவாக இருக்கும். இதுக்கு உளுந்து தேவை. உளுந்து வந்து ஒரு கப் உளுந்து எடுத்துருக்கேன். இது ஒரு மணித்தியான ஊற வச்சுக்கணும். ஒரு மணித்தியா இல்லாட்டி 45 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை வந்து அரை கப் தேங்காய் பால், கட்டி தேங்காய் பாலில் நான் பிளெண்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி தான் இருக்கணும். அதோட நான் அரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். சிலவங்க ஈக்குவலாக போடுவாங்க, நான் இங்கே அரை கப் எடுத்திருக்கேன். அதனால தான் அந்த உளுந்து வாசனை வரும், அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட நான் அரை கப் தேங்காய் பால் வேறையாக வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதோட கொஞ்சம் உப்பும் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். மிச்சம் லூஸாகவும் இல்லாமல் மிச்சம் திக்காகவும் இல்லாமல் ஒரு லைட்டான ஒரு பதத்துக்கு எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த பேட்டரை வந்து நாங்கள் 1 ஹவர் அப்படியே ஊற வைப்போம். அது ஊறக்காட்டி நாங்கள் வந்து சிரப் செஞ்சுக்கொள்ளணும். இந்த சிரப்புக்கு வந்து கித்தூள் கருப்பட்டி தான் பொருத்தமாக இருக்கும். என்கிட்ட கித்தூள் கருப்பட்டி இல்லாதனால நான் சுகரில் செய்கிறேன். அதுவும் சுகரில் செய்கிறேன்னா ப்ரௌன் சுகரில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இங்கே நான் ஒரு 3 கப் சுகர் எடுத்துக்கிறேன். அதுக்கு 1 கப் தண்ணி போட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பானி காய்ச்சிக்கொள்ளணும். இது ட்ரெடிஷ்னலாக செய்கிற நேரம் கித்தூள் பானி தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரௌன் சுகர் சேர்த்து அந்த ஒரு கலர் ஒன்று தரும். இந்த பானியை வந்து கொஞ்சம் லைட்டான திக்கான பதத்துக்கு எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் பேட்டர் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் நான் இப்போ ஆயில் சூடாக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் ஆயில் சூடாக்கி வச்சுருக்கிறேன். ஆயில் சூடான பிறகு கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஊற்றிக்கொள்ளணும். ஏன்னா ஆயில் மிச்சம் சூடாக இருக்கும்போது கை வந்து அந்த சூடாக இருக்கும். அதனால கொஞ்சம் நெருப்பை கொஞ்சம் குறைச்சிட்டா உங்களுக்கு ஊற்றிக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அந்த அனல் வந்து கையில் படும், இப்போ கஷ்டமாக இருக்கும் ஊற்றுறதுக்கு. இப்படி ஊற்றின பிறகு திரும்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளலாம். கருகிராமல் ரெண்டு பக்கமும் ஒரு ப்ரௌன் கலருக்கு பொரிச்சுக்கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு பக்கம் பொறிப்பட்ட பின்னா அடுத்த பக்கம் திருப்பி கொள்ளணும். இப்போ இதை எண்ணெயில் வடிஞ்ச பிறகு இந்த சிரப்பில் போட்டுக்கொள்ளணும். இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்க கேட்குற நேரம் ஏதாவது ஸ்வீட் வேணும்னு சொன்னால் இதை மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம்.
பருப்பு எல்லாத்தையும் இதை மாதிரி பொறிச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ பொறிச்சு எல்லாத்தையும் இந்த பானியில் போட்டு ரெண்டு பக்கமும் போட்டு புரட்டி எடுக்கணும். பானியில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு 6 நிமிடம் ஊற வைக்கணும். ஊற வச்சா அந்த பானியெல்லாம் அதில் ஊறி நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.